ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தாயாக, சகோதரியாக, நல்ல நண்பர்களாக, மனைவியாக, மகளாக, சிலருக்கு பேத்திகளாகவும் இருந்து நம் வாழ்க்கை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்குற ஒவ்வொரு மகளிருக்காகவும் ஜெபிக்கவும் ஸ்தோத்தரிப்பதும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கடமை. இதனால் ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதலாவது ஒரு ஊழியக்காரருடைய ஒரு மெசேஜில் அழகாக சொல்லியிருந்தாரு, கணவனை அடிமையாக்கணும்னு சில மனைவிகளுக்கு ஆசையாம். வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க எப்படி இருப்பாங்களாம், அடிமையுடைய கணவனாக தான் இருப்பாங்க, அடிமையுடைய மனைவியாக தான் இருப்பாங்களாம். அதுக்கு பதிலாக கணவனை ராஜாவாக்கி தானும் ராணியாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே போல் கணவன்மார்களுக்கும் மனைவி அடிமையாக்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களும் எப்படி இருப்பாங்க, அடிமையுடைய கணவனாக தான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க முடியும். மனைவியை ராணியாய் வைக்கிறவர்கள் ராஜாவா இருக்க முடியும், அதுதான் புத்திசாலித்தனம். அதே போல சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு கெடாவை கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட பெஸ்டா கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றாரு. நான் சொல்லுவோம், குறையுள்ளதையும் கேட்கல, பெஸ்டா இருக்கிறத கொண்டு வந்து கொடு. நம்ம கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ரொம்ப ஃபேஷன் என்னன்னா, பிள்ளைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஊழியத்துக்கு தான், என் பிள்ளை ஊழியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாழ்நாள் ஃபுல்லா பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ படிக்கலனாலும் பரவாயில்லப்பா, நீ ஊழியத்துக்கு தான், நீ பைபிளை மட்டும் படி அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புறஜாதியான் பாருங்க, ஒருவேளை என் பிள்ளைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமோன்னு இங்கிலீஷ் படிக்க வைக்கிறான், ஒருவேளை என் பிள்ளைக்கு நாளைக்கு தேவைப்படுமோன்னு ஹிந்தி படிக்க வைக்கிறான், நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் மட்டும் படித்தா போதும். இது கண்டிப்பாக புத்திசாலித்தனம் கிடையாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னா, நம்ம பிள்ளைகளை எல்லா துறைகளிலும் வளர விடணும், எல்லா காரியங்களையும் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து பெஸ்ட்டாக கர்த்தரிடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கணுன்றது தான் ஒரு மனைவியுடைய, ஒரு தாயினுடைய தலையான ஒரு பொறுப்பு. நம்மளை நம்பி கர்த்தர் கொடுத்த பெரிய பொக்கிஷன் தான் நம்ம பிள்ளைகள். அவங்கள வந்து நம்ம வந்து குறையோடும் பிரச்சனைகளோடும் கெட்ட சிந்தனையோடும் கொண்டு போய் கர்த்தரிடத்துல நிக்க விடாம இரக்க குணம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், பொறுமை கற்றுக் கொடுக்கணும், மன்னிக்கிற திறன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு தாய்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை. அதே போல பாருங்க, கடைசியான விஷயம், எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான ஸ்திரீகள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுரமோ ஒரு தலை சுத்தலோ இருந்து அதை யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க, கையில் கிடைக்கிற மாத்திரையெல்லாம் எடுத்து வாயில் போட்டு ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நம்மளால் நல்லபடியாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால் நம்ம குடும்பத்தை எழுப்ப முடியும். அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு காரியான நம்ம அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பிள்ளைங்களை சுகமாக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே போல ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு பலவீனம் வரும்பொழுதும் அதையும் உடனே ட்ரீட் பண்ணிக்கணும். கர்த்தர் கண்டிப்பா நம்மளை பாதுகாப்பார், கண்டிப்பா நம்ம இடத்துல இரக்கம் கொள்வார். ஆனாலும் நமக்கு ஒரு பலவீனம் வரும்போது அதை அசட்டை பண்ணாம அதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டியது முக்கியமா இருக்குது. திமோதேயுவை பத்தி சொல்லும் பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, உன் தாயின் இடத்திலும் உன் பாட்டியின் இடத்திலும் காணப்பட்ட அந்த விசுவாசம் உன்னிடத்திலும் காணப்படுகிறது அப்படின்னு. நம்ம எப்படி நடக்கிறோமோ நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து அப்படியே கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால நம்மளுடைய வாழ்க்கை நம் பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். ஒருவேளை தகப்பனுடைய வாழ்க்கை நல்லா இல்ல, தாயினுடைய வாழ்க்கை நல்லா இல்ல இருக்கலாம், ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கு குறைகள் இருக்கலாம். ஆனா நம்ம அதையே சொல்லிக்கிட்டே, உங்க அப்பா சரி கிடையாது, உங்க அப்பா சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பிள்ளையும் நாளைக்கு என்ன சொல்லும், எங்க அப்பா சரி கிடையாதுன்னு மட்டும்தான் சொல்லும், உங்க அப்பா நமக்காக நிறைய செய்யறாரு, உங்க அப்பா நமக்காக ஓடுறாரு உழைக்கிறாரு, இப்படி சொல்லும் பொழுது நம்ம பிள்ளைங்களும் தகப்பனையும் மதிக்க கத்துக்கிறாங்க. ஒவ்வொருவரும் நம்மளுடைய தாய்க்காக, சகோதரிகளுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையிலும் ஜெபிக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை நம்ம தலையில விழுந்திருக்கு. ஸ்தோத்திரம், தேங்க்யூ.